வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகரன். வந்து தினம் 10 எஸ்ஜிடி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட்டு இந்த மாதிரி எந்த எக்ஸாம் வேணாலும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு தினம் 10 அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம தமிழ் முழுமையாக நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் பாடல் வரிகள் இப்போ பார்த்துட்ருக்கோம். இலக்கியத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம முழுசாக பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன கேள்விகள் வரும் அப்படின்னா, இந்த சொல்லும் பொருளுங்கிறது நமக்கு கேள்விகள் வரும். அடுத்து இந்த பாட்டோட லைன், அதாவது இந்த பாடல் வரிகள் இருந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ இதன் அடிப்படையில் வந்து நம்ம ஒவ்வொன்றா தினம் பார்த்துட்டு இருக்கிறதா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நெடுநல் வாடை அப்படிங்கிற ஏரியாவில் அந்த 10 பாட்டு நூல்களில் வரக்கூடிய ஒன்று. ரைட், இப்போ வந்து என்ன இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வையகம் பணிப்பா வளநேர்ப்பு வளையி அப்படின்னு சொல்லிட்டு இதில் தொடங்கக்கூடிய இந்த பாடலில் என்ன ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, அந்த கதையை தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பாடல் வரிகளையும் அந்த வார்த்தைகளையும் மனப்படம் பண்ணணும் பெட்டர். சரி, இதில் என்ன சொல்ல வரங்க அப்படின்னா, தான் தங்கி இருந்த மலையை வலது பக்கமாக சூழ்ந்து, வளநேர்ப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே வருது, அதனால வலது பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகமே குளிர்ற அளவுக்கு ஒரு புதிய மலையை, அதாவது என்ன சொல்றது, ரெயின மலை மலை ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன சொல்றது, அந்த உச்சரிப்பு உங்களுக்கு வேற மாதிரி இருந்தாலும் பொருள் வேற. அதை வந்து நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். இப்போ மலையை ரெயினை, புரியுங்களா, ரெயின் கொடுக்குது, என்ன உலகமே குளிர்ற அளவுக்கு போதிய ரெயின் மலையை கொடுக்கிறது. தாழ்வான பகுதிகளில் பெருகின அந்த வெள்ளத்தை வெறுத்த, அதாவது என்ன சொல்றது, வெள்ளம் வந்து ஒரு பள்ளம் நோக்கி வந்துட்டு இருக்கு, அந்த பள்ளத்தில் வாழ்ந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஆயர், அதாவது ஆடு மாடு எருமை இதில் அமைக்கக்கூடிய அவங்களை வந்து அந்த தாழ்வான பகுதிகளில் வந்த அந்த வெள்ளத்தை பார்த்துட்டு அவங்க வெறுத்து போய் அவங்க கையில் வச்சிருந்த வளைஞ்ச கோளையுடைய அந்த ஆயர்கள்னு சொல்வாங்க ஆயர்கள் அப்படின்ற வார்த்தைகள் வந்து இதுல இந்த கோவலர் அப்படிங்கிற இடத்துல வந்து அதுக்கு இதாக நமக்கு வரும். ஸோ இந்த கோவலர் அப்படின்னா அந்த இது ஆடு மாடுகளை நிறைகளை மேய்ப்பவர்கள், அதாவது நிறைனா கூட்டம், ஆடு மாடு எருமை பசுகளை மேய்ப்பவர்கள் சொல்றாரு. ஸோ பள்ளத்துல தண்ணி வெள்ளம் வந்துருச்சு, அதை பார்த்து வெறுத்த வளைந்த கோளையுடைய ஆயர்கள். ஏன் அதை சொல்றேன்னா, அந்த வார்த்தை இதில் வருது, அதனால அந்த வளைந்த கோளையுடையன்றத நமக்கு தேவை. ஸோ அந்த ஆயர் அப்படிங்கிற அவங்க வந்து எருமை பசு மாடு ஆடு இதையெல்லாம் வந்து அந்த நிறைகளை வேறொரு பக்கம் மேடான ஒரு பகுதிகளுக்கு போயிட்டு அதை மேய விட்டாங்க. சரிங்களா, அந்த பள்ளத்துல வெள்ளம் வந்துருச்சு, அவங்க மேட்டில் கொண்டு போய் மேயறதுக்கு போட்டாங்க. தாம் பழகுன, அதாவது என்ன சொல்றது, தாம் பழகுன நிலத்தை விட்டுட்டு வேறொரு பக்கம் போகிற அந்த நிலையை நினைச்சிட்டு வருத்தப்பட்டாங்க அவங்க, அந்த கோவலர் அந்த ஆயர்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க தலைமையில், அதாவது என்ன சொல்றது, அவங்க தலையில சூடியிருந்த நீளமான இதழ்களுடைய காந்தல் மாலை கசங்கியது, அதான் அந்த அவங்களுடைய பெண்டிர் பெண்கள் வந்து அந்த காந்தல் மாலை வந்து கசங்கி போய் இருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒரு வரி இதில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ பல பேரோட சேர்ந்து நெருப்பு குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க, அதை வந்து நம்ம தமிழ் என்ன சொல்றோம், பல பேரோட சேர்ந்து கொல்லி நெருப்பாள், அந்த கொல்லிங்கிற வார்த்தை வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து கொல்லியர் கவுழ்புடைய, கவுள்னா கண்ணம், அதாவது அந்த பல பேரோட சேர்ந்து அந்த கொல்லி நெருப்பால கைகளுக்கு சூடேத்தினாலும் அவங்களுடைய பற்கள் நடுங்கின, கண்ணம் இந்த பக்கம் வந்து பற்கள் நடுங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா கவுள் அப்படின்னா கண்ணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விலங்குகள் வந்து குளிர் அதிகமானதுனால நடுங்கி மேயறது கூட மேய்ச்சலை கூட மறந்துருச்சு. குரங்குகள் மந்தி அப்படின்னு சொல்லிட்டு மந்தி கூட அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு வரும். ஸோ அந்த குரங்குகள் வந்து நடுங்கின, நடுங்கிட்டு இருந்துச்சு, அவ்வளவு குளிர். சரிங்களா, மரங்களில் தங்கியிருந்த அந்த பறவைகள் நிலத்தில் விழுந்துச்சு. பசுக்கள் கூட பால் குடிக்க ஓடி வந்த தன் கண்குட்டிகள் கூட அவாய்ட் பண்ணிட்டு தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுச்சு. மலையே குளிர் செய்கிற அளவுக்கு என்ன சொல்றது, குளிர் செய்கிற மாதிரி இருந்துச்சு அந்த குளிர்கால நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து பாடல் வரிகள் நம்ம வந்து போக ஆரம்பிச்சலாம். இந்த பாடல் வரிகள்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வையகம் பணிப்ப வளநெருப்பு வளைய, வையகம் அப்படின்னா உலகம், அதாவது என்ன சொல்றது, உலகமே குளிருமாறு, வையகம் பணிப்பன்னா உலகமே குளிர்ற அளவுக்கு வளநெருப்பு வளைய வலது பக்கமாக சூழ்ந்து எழுந்த பொய்யாவானம் புது பொயல் பொழிந்தன, பொய்யாவானம் புது பெயல் புது பெயல் பொழிந்தன்ன, அதாவது என்னன்னா மேகமானது புது மலையை பொழிந்தது. சரிங்களா, புதிய மலையை வந்து புது பெயல் அப்படின்னா புது மலை. சரிங்களா, சோ இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, மேகமானது என்ன சொல்றது, உலகமே குளிர் அளவுக்கு, சரிங்களா, உலகமே குளிருமாறு வலது பக்கமாக சூழ்ந்து எழுந்த அந்த மேகமானது புதிய மலையை பெய்தது. தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிர்ற மாதிரி புதிய மலையை பொழிந்தது. ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி, அதாவது ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை, இனத்தில் அந்தந்த இனத்தைச் சேர்ந்த அந்த நிறை, நிறைன கூட்டம், ஆ நிறை அப்படின்னா பசு கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆ நிறை, ஆ அப்படின்னா பசு, ஆ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மணியில் சொல்லுவோம், பசு கூட்டம்னு சொல்லுவாங்க ஆ நிறை அப்படின்னா. சோ ஏருடை இன நிறை அப்படின்னா இந்த இடத்துல வந்து சொல்றது ஃபர்ஸ்ட் வரிகள பார்த்துக்கோமே, ஆறுகளி பாருங்க, பொருள் குறுகணம் கொடுத்துருக்க, ஆறுகளில் வெள்ளம். சரிங்களா,
அதாவது கொடுங்கோல், அதாவது வளைந்த கோல், கொடுங்கோல் அப்படின்னா நம்ம கொடுங்கோல் ஆட்சி புரிபவர்கள் நம்ம இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கூடாது. கொடுங்கோல் கோவலர், வளைந்த கோள்களை கொண்ட கோவலர், அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக அந்த ஒரு தடி இருக்கு பாருங்க, அந்த கோல் வந்து வளைஞ்சு போயிருக்கும். கொடுங்கோல் கோவலர் என்ன சொல்றது, ஏருடை ஈனநிறை வேறும் புல, அதாவது வேறொரு பக்கம், அதாவது என்ன சொல்றேன்னா பெருகிய அந்த வெள்ளம், ஆறுகள் இன வெள்ளம், தாழ்வான பகுதிகளில் பெருகின அந்த வெள்ளம், இந்த வெள்ளத்தை பார்த்துட்டு இவங்களை வெறுத்து போயிடுறாங்க. யாரு, இந்த கோவலர்கள் ஆயர்கள் சொல்லக்கூடியது. ஏருடை ஈனநிறை, அதாவது எருமை பசு ஆடு இந்த மாதிரி நிறைகளை கூட்டத்தை வேறு ஒரு மேடான நிலங்களில் போய் மேய விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் நமக்கு இதை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், புலம்பெயர் புலம்போடு கலங்கி குடல் நீடு இதழ் கண்ணி நீர் அரைக்கலா. புலம்பெயர் புலம்போடு கலங்கி குடல், கலங்கி போயிட்டு நீடு இதழ் கண்ணி கண்ணி நீர் அலை களவு, அதாவது என்ன சொல்றோம், பலன நிலத்தை விட்டுட்டு வேற பக்கம் போற நிலையை நினைச்சிட்டு வருத்தப்பட்டாங்க. அவங்க தலையில சூடியிருந்த அந்த பெண்கள் தலையில் சூடியிருந்த அந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மாலை கசங்கியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மெய்கோள் பெரும்பணி, மெய்கோள் பெரும் பெரும்பணி நெளிய பலருடன் கைகோள் கொள்ளிய கவுள் புடையு நடுங்க, கவுள்ல கண்ணம் நடுங்க. இந்த இடத்துல பாருங்க, யூ இந்த ஊ வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், இன்னிசேலபடி அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது கவுள் புடை, இது பாருங்க, ஓரசை ஈரசை, அதாவது குறியில் குறியில் ஒட்டெடுத்து வந்திருக்கு, குறியில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இரண்டு அசைகளுக்கு மேற்பட்டு வந்து உகரம் வந்தால் அது இன்னிசேலபடி. படு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஓரசை மட்டும் வந்து உகரம் வந்தால் அது இன்னிசேலபடி கிடையாது, அது செயல் சேலபடின்னு சொல்லிட்டு அந்த அளபடியில் கொண்டு போய் நம்ம படிப்போம். செயல் சேலபடி, இன்னிசேலபடி, சொல்லி செலபடி, ஈ வந்தா அது சொல்லி செலபடின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட்டை நான் படிச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, மெய்கோள் பெருமணி நிலைய பலருடன் கைகோள் கொள்ளியர் கவுள் புடையு நடுங்க, கவுள்னா கண்ணம், அதாவது பல பேர் கூட சேர்ந்து கொல்லி நெருப்பாளர், கொல்லி கொல்லியர் சொல்லி சொல்ல முடியுங்க, அந்த கொல்லி நெருப்பாளர் கைகளுக்கு சூடேத்தினாலும் அவங்களுடைய பற்கள் நடுங்கிட்டு இருந்துச்சு, அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மாமேயல், மானா விலங்கு, மா விலங்கு, ஓரல் தோறமில் படிப்போம். மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவனை வீல, சரிங்களா, அதாவது மாமேயல் விலங்குகள் வந்து மேய்மது மேய்வதற்கு மரப்ப மர, அதாவது மறுத்துருச்சு, மாமேயல் மரப்ப விலங்குகள் வந்து குளிர் மிகுதியால மேய்ச்சல மறந்தன, மந்தி கூற குரங்கு கூட பாத்தீங்க அப்படின்னா குரங்குகள் நடுங்கிட்டு இருந்துச்சு அந்த மரங்கள்ல, அந்த மரங்கள்ல தங்கி இருந்த பறவைகள் கூட, அதாவது பறவை படிவன வீல கீழே வீல, விலங்குகள் குளிர் மிகுதியால மேய்ச்சல மறந்துச்சு, குரங்குகள் நடுங்கிச்சு, அதே மாதிரி மரங்கள்ல தங்கி இந்த பறவைகள் நிலத்துல வீழ்ந்தன, சரிங்களா. சோ இந்த மாதிரி வார்த்தைகள் போயிட்டே இருக்கும் பொழுது, கறவை, அதாவது கறவை மாடுகள்னு சொல்றாங்க, கறவை கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர் பானல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா கறவை மாடு கூட பாத்தீங்க அப்படின்னா பசுக்கள் பால் குடிக்க வந்த தன் கன்றுக்குட்டிகளை கூட தவிர்த்தன, மலையே அந்த குண்டே குளிரின்படி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்துச்சா அந்த குளிர்கால நள்ளிரவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடநெறிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வரக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆர்களி வெள்ளம், கொடுங்கோல் அப்படின்னா வளைந்து கோள், அந்த கோவலர்னு சொல்லக்கூடிய அவங்க, இந்த கோவலர்கள் அப்படின்னு சொல்ல அந்த என்ன சொல்றது, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய அவங்க வைத்திருக்க கோள் அது. புலம்பு, புலம்போடு புலமைன்னு சொல்லணும் தனிமை, கண்ணி தலையில் சூடும் மாலை, அதாவது அந்த மாலை கூட கசங்கி போயிடுச்சு, நீடிகிதழ் கண்ணின்னு சொல்ற பாருங்க அந்த மாலை கூட கசங்கிச்சு, கவுள், அதுக்கப்புறம் கண்ணம், கண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்கள் வந்து என்ன சொல்றது நடுங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது, மா விலங்கு, அந்த விலங்குகள் கூட மாமேயல் மேய்ப்பதற்கு மறந்து விட்டது அப்படின்னு சொல்றது, மேயறதுக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாமேயல் அப்படின்னு சொல்றது. இதனுடைய இதை மனப்பாடம் பண்ணி நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்புங்க, நிறைய பேர் அனுப்பிட்டு இருங்க, கண்டினியூ நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய தினம் பத்தி இதோட கம்ப்ளீட் ஆகுது, அடுத்த ஒரு பாடலும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.